Alleluia. 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 கிறிஸ்துவில் அன்பானவர்களே, திடன்கொள், கர்த்தர் உன்னோடு என்று தேவன் நினைப்பூட்டின சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். திடன்கொள், கர்த்தர் உன்னோடு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் எந்த சூழ்நிலையிலும் திடன் கொண்டு முன் செல்ல வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. அவர் நம்மோடு கூட இருந்து திடப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2:4 செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை நமக்கு தந்திருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மை திடப்படுத்தி ஜெயம் சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக, நீ திடன் கொள், உன் பணி நிறைவேறும். நீ திடன் கொள், உன் பணி நிறைவேறும். மோசே யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது உபாகம புஸ்தகம் 31:7 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் யோசுவாவை அழைத்த மேன்மையான அழைப்பை மோசே புரிந்து கொண்டு தேவ வழிநடத்தலின்படி அவனை தனக்கு பின் அந்த ஜனத்தை நடத்தும்படி ஏற்படுத்துகிறான். அப்பொழுது மோசே யோசுவா பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறான், யோசுவா நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் மனதை மட்டும் எந்த காரியத்திலும் அசைவதற்கு நீ இடம் கொடுத்துறாத. நீ திட மனம், நல்ல சாலிடா, நல்ல ஸ்ட்ராங் மைண்டா இருக்கணும். நீ இப்பொழுது இந்த பொறுப்பை எடுத்து உனக்கு தேவன் நியமித்த பணியை செய்ய போகிறாய். அந்த பணி என்ன என்று கேட்டால், இந்த வசனத்திலே நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போகணும். கானானுக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு பணி. அடுத்தது உள்ளே போன பிறகு அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்கிற பணி. பல யுத்தங்கள் செய்து ஆக்கிரமித்திருக்கும் 7 ஜாதிகளை துரத்தி இந்த ஜனத்திற்கு அவருடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை இந்த ஜனங்கள் சுதந்தரிக்கும்படி நீ செய்ய வேண்டும். மூன்றாவது இன்னொன்று கூட சொல்லியிருக்கு, நீ அதை பங்கிடுவாய், பங்கிட்டு கொடுக்கணும். 12 கோத்திரங்களுக்கும் சுதந்திரிக்கப்பட்ட தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். 3 முக்கிய பணிகள், அழைத்து கொண்டு போகணும், சுதந்திரிக்க செய்யணும், அப்புறம் நல்லா பங்கிட்டு கொடுக்கணும். 3 சவால் நிறைந்த பணிகள், எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நிறைந்த பணிகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயை கொண்டு சொல்லுகிறார், இதை நீ செய்து முடிப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உனக்கு தந்திருக்கக்கூடிய பணிகள், இந்த பணிகளை நீ செய்து முடிப்பாய். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மோசே யோசுவா, நான் உன்னோட இருக்க முடியாது, நான் என் வழியே போக போறேன், நீ தான் இனி பொறுப்படுத்து செய்ய போகிறாய், நான் இவ்வளவு நாள் இருந்த மாதிரி உன்னோட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்க மாட்டேன், முடியாது, எனக்கு நாட்கள் முடிகிறது, நான் உன்னோட இருப்பேன் அவன் சொல்லலை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் அவன் சொல்லலை,
அழகா சொன்னார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, அதுபோல அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அழகான வார்த்தை. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் எதை நியமித்திருக்கிறார்? இத்தனை வருடம் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறீர்கள், இன்னும் கண்டுபிடித்தீர்களா இல்லையா? என் தேவன் என்னை இந்த உலகத்திலே பிறக்க செய்த நோக்கம் என்ன? எனக்கு காலம் வந்த பொழுது ஒரு குடும்பத்தை தந்தாரு, அவருடைய நோக்கம் என்ன? இந்த தொழிலை தந்தார், இந்த வேலையை தந்தார், இந்த குறிப்பிட்ட இடத்தில் குடியிருக்கும்படி செய்தார். எல்லாவற்றின் மேலே சிருஷ்டிகருக்கு இருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன? நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பூமிக்கு நன்மையாய், அவர் இந்த பூமியில செய்கிற ஊழியமாகிய சபைக்கு ஆசீர்வாதமாய், எனக்கு தந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய், என்னை குடியிருக்க பண்ணின சுற்றுவட்டாரத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் இருக்கணும். அதற்கு கர்த்தர் என்ன பணிகளை, எந்த குறிப்பிட்ட வேலைகளை எனக்கு தந்திருக்கிறார்? இதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்கணும். வருஷங்கள் போய்கொண்டு இருக்கிறது, நமக்கும் பலமுள்ள காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. இன்னும் இப்படியே ஓட்டத்தை ஓடி ஒரு லெக்கில்லாதவர்களாய், தரிசனமற்றவர்களாய், திட்டமில்லாதவர்களாய், நான் ஏன் பிறந்தேன், ஏன் குடும்பமானேன், ஏன் இந்த நிலையில் வளர்க்கப்பட்டேன் கர்த்தராலே, ஏன் எந்த நிலை இந்த நிலையில் நான் இப்பொழுது இருக்கிறேன், இதை குறித்து சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு நல்ல காரியத்தை புரிந்து கர்த்தர் நமக்கு வைத்த பணிகள் என்ன? குடும்பத்திலே இந்த 2023 என்ன செய்யணும்? தொழில என்ன செய்யணும்? வேலையில என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த 2023 என்ன செய்யணும்? இடைய ஊழிய பாதைகளிலே என்ன செய்யணும்? ஒரு திட்டம் வேண்டும், சில நல்ல தீர்மானங்கள் வேண்டும். அப்படியே சும்மா அடுத்த ஒரு வருஷத்தையும் கடத்தி விட்டோம்னா அது அப்படி ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நாட்களை யாரும் தள்ளிவிட வேண்டிய இல்லை, தானாய் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிந்தியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து சில தீர்மானங்களை எடுங்கள். என்னப்பா இவ்வளவு வருஷமா அந்த குடும்பத்தை ஆண்டவர் தந்து குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வருஷத்துல என்ன செய்யணும்? இத்தனை காலமா இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த கம்பெனியில வேலை பார்க்கிறேன், இந்த வருஷத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவர் என்று கத்திட்டு கேளுங்க. இந்த குடியிருப்பு, இந்த ஏரியாவில் என்னை குடியேற்றினீங்களே, என்ன உங்கள் எதிர்பார்ப்பு, என்ன உங்கள் திட்டம்? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலையப்பா, என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் அழகாக உங்களோட பேசுவார். அல்லேலூயா. யோசுவாவுக்கு ரொம்ப கிளியராக மோசை கொண்டு சொல்லி கொடுத்தார், அழைத்து கொண்டு போ, சுதந்தரிக்கும்படி செய், பங்கிட்டு கொடு. அந்த மூணு வேலையும் முடித்தான், வாழ்க்கையும் முடிஞ்சது. அல்லேலூயா, அழகாக செய்து முடித்தான். தேவ பிள்ளைகளே, சிலர் எடுத்த வேலையை நான் செய்து முடிப்பேனா என்று வேதனையோடு இருக்கிறீங்க. என் பலன் குன்றி போகிறது, நான் நினைச்சபடி காரியங்கள் நடக்கலை, அந்த அளவுக்கு என்னால் ஜெபம் பண்ண முடியல, திட்டமிட்டபடி எல்லாரும் ஒத்துழைக்கலை, எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுமா, என் காலத்தில் இது நடக்குமா, இந்த ப்ராஜெக்டை நான் முடிப்பேனா என்றெல்லாம் சொல்லி பல திணறுதல்களோடு சிந்தனையில் வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இதை கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னவர் உங்களுக்கும் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நீ நியமித்ததை செய்து முடிப்பாய், நீ நியமித்ததை செய்து முடிப்பாய். இந்த படிப்பை தெரிந்து கொண்டு விட்டேனே, இப்போ படிக்க படிக்க என்னால் முடியலையே, பயங்கர டஃப்பாக இருக்குது, நான் பாஸ் ஆவேனா, நான் ப்ரமோஷன் ஆவேனா என்று சிந்தித்து கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, உன் திறமை உன் அறிவு அதை கொண்டு இந்த படிப்பை படிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ திடன் கொள், நீ புக்கை திறந்து வச்ச உடனே மனசுல குழம்புகிறாய், திடன் அற்று போகும், திடன் அற்று போகும். புக்கை திறந்து வச்ச உடனே ஏன் பயப்படுற? அந்த புக்கெல்லாம் இந்த மனுஷனுக்கு எழுத ஞானத்தை அறிவை கொடுத்த சர்வ ஞானி ஆகிய தெய்வம் நான் உன்னோட இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லு, அப்பா நீங்க சர்வ ஞானி, நீங்க என்னோடு இருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடவும் இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு இந்த பாடத்தை படிக்க திறமை இல்லை, அறிவு இல்லை, புரியல, ஆனா நீங்க இருக்கிறதுனால நான் இதை சாதிப்பேன். அல்லேலூயா. எந்த வேலையும் அப்படிதான், இந்த வேலை ரொம்ப கடினமா இருக்கு, இந்த மேனேஜர் ரொம்ப கடினமா இருக்கிறார், இந்த சூழ்நிலைகள் கடினமா இருக்கு, ரொம்ப ஆபத்தா தெரியுது, நெருக்கமா தெரியுது,
The office situation is very ill, very colopody arc, in Nagamo, Namalapu Palichatir Vargalo, Ella Chenda, Namamalatuki Potter Vargalo, in the Lam, Biopodagara, Unode Valvile, Nithadan Kur, Unvele Sei, Karthar, and the Pani in a revetor with the Visei War. Alleluia, Alleluia, Agave Deo Plehele, Yosuavuke, Sonade, Sei the Karthar, Ungulukum Kandipage, Sonade, Sei War. ஒரு இடத்தை வேலை பேசி காசு வரும் என்று எதிர்பார்த்தெல்லாம் வராமல் இருக்கிறது. ஒரு கட்டட வேலையை தொடங்கி அடுத்த கட்டம் செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த காரியத்தில் ஈடுபட்டு எடைபட்டு சிக்கலாக போய் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பல வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த வருஷத்திலே திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மனசுல திடன் போச்சுன்னா எல்லாமே போச்சு. அதுக்கு மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் கைகளில் வேத வசனம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய கூட்டாண்மையாகிய பரிசுத்த சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிற ஜெபிக்கிற மக்களை தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், திடம் மனதா இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தர் நல்லவர், வாக்கு பண்ணினவர், நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்தருளுவார். அல்லேலூயா. எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார், எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார். சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார். தைரியமா சொல்லுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார், சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார். சஞ்சலமும் தவிப்பும் கலக்கங்களும் மாறும். அதை வெற்றியாய் செய்ய அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கூட வருவார். உன் ஆபீஸுக்கு போகும் பொழுது இயேசு கூட வருவார். இயேசு கூட வருவார். படிக்க நீ போகும் பொழுது இயேசு உன்னோடு வருவார். எந்த இடத்திற்கு உன் பணியை நிறைவேற்ற நீ செல்லும் பொழுது, நீ டெபுடேஷன்ல செல்லும் பொழுது, எல்லா இடத்திலும் இயேசு உன்னோடு வருவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பிள்ளைகளுடைய உள்ளங்கள் திடப்படுவதா, திடப்படுவதா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, திடன்கொள், எதிர்ப்புகள் நிற்காது. திடன்கொள், எதிர்ப்புகள் நிற்காது. தேவன் யோசுவாவோடு சொன்னார். யோசுவா 1:5-6 உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார், மகனே, ஒரு எதிர்ப்பு நிற்காது. உன் முகத்துக்கு முன்னால ஒருத்தனும் நின்று பிடிக்க மாட்டான். நான் மோசையோடு இருந்த போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. போ, அழைத்து கொண்டு போ, சுதந்திரிக்க பண்ணு, பங்கிட்டு கொடு. அல்லேலூயா. 3 பணிகளும் பயங்கர ஆபத்து நிறைந்தவை. இப்போ அழைத்து கொண்டு போனோம்னா யோர்தானை கடந்து கொண்டு போகணும். பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை கடந்து கொண்டு போகணும். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? மோசைகிட்டே தகராறு பண்ணவர்கள். போன் சொன்னால் போக மாட்டோன்ட்டான். பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவன் யோசுவா கிட்டேயும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, யோர்தான் எங்களை அழிச்சிரும், நாங்கள் அங்கே போக மாட்டோம், அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தர் சொன்னார், பயப்படாத,
ஒருவன உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்க மாட்டான். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் நடத்தினார். அங்கே யோர்தானை கடக்கும் பொழுது அழகா கீழ்ப்படிந்து போனார்கள். ஒருவர் கூட அது இது பேசல, வித்தியாசமான குரலே எழும்பல, அருமையா கொண்டு போனாரு. அடுத்தது சுதந்திரிக்கிறதுனா லேஸ்பட்ட வேலையா? பல வருஷமா அங்க குடியிருக்கிற ராஜாக்கள், அவங்களுடைய பட்டணங்கள், அவங்களுடைய ஆட்கள், அவங்களுடைய வீரர்கள், ஒருத்தனையா ரெண்டு பேரையா பட்டணம் பட்டணமா அடிச்சு எடுக்கணும். அல்லேலூயா. அதுல வேற அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்துக்கிடுறான், சேர்ந்து எதுக்குறான். தொடர் யுத்தம், தொடர் யுத்தம். ஜனங்கள் மனமடிவாகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன சொல்லி இருப்போனோ, மோசே கூட வரும்போது பெரிய யுத்தம், ரெண்டு யுத்தம் தானே இருந்து, அதுக்கு மேல யுத்தம் இல்லையே. இப்போ உன கூட வந்த போற பெரிய யுத்தமா இருக்கு, எங்களை அழிக்கவா கொண்டு வந்த? இதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பேச்சு பாணி. இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, நாங்க அங்க வரமாட்டோம் அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கர்த்தர் சொன்னார், ஒருவனும் உன் முகத்து முன்பாக எடுத்து நிற்க மாட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த சுதந்திரிக்கும் படலம் முழுவதும் ஜனங்கள் அப்படியே கூட நின்றாங்க. அல்லேலூயா. அது மட்டுமா, எதிர்ப்பு எதிர்த்து வந்த ராஜாக்கள் பயங்கரமானவர்கள், ஆனால் ஒருத்தன் கூட யோசுவாக்கு முன்னால நிக்க முடியல. அல்லேலூயா. ராத்திரி பகலா சூரியனை நிறுத்தி வச்சு டே டைம் பெருக பண்ணி அடி அடின்னு அடிச்சான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், நீ மாத்திரம் என்ன செய், பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. சொந்த ஜனத்தை கண்டும் பயப்படாத, எதிர்த்து வருகிறவனை கண்டும் பயப்படாத. உள்ளிருந்தும் எதிர்ப்பு வராது, வெளியிருந்தும் எதிர்ப்பு வராது, வந்தாலும் நிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது சுதந்திரிச்சாச்சு. பங்கிட்டு கொடுக்கிறது ஒரு பெரிய சவால். பனிரெண்டு கோத்திரங்களை திருப்திப்படுத்தணும். ஒருத்தன் எனக்கு நீ தந்தது சரியில்லை என்று சண்டை பிடிக்க ஆரம்பிச்சோம்னா அது வேற பெரிய தொல்லை. பங்கிட்டு கொடுக்கிறவர்களுக்கு தெரியும், பங்கிட்டு கொடுப்பது சந்தடி இல்லாம அழகா நடக்குதுன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, ஒருவனும் உன் முகத்துக்கு முன்பா எடுத்து நிக்க மாட்டான். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் தந்த பணி வெற்றியாய் நிறைவேறும், எதிர்ப்புகள் ஒன்றும் நிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய பணிகளிலும் எதிர்ப்பு உண்டு, எதிர்க்கிறவர்கள் உண்டு. நீங்க சாதாரணமா உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டு போகும் பொழுதே எரிச்சல் அடைந்து குறுக்கே வருகிறவர்கள் உண்டு, தீமை செய்கிறவள் உண்டு, மறைமுகமாக மந்திரவாதி காசு கொடுத்து தீமை செய்ய வைக்கிறவர்கள் உண்டு, தள்ளா பேசிட்டு பின்னாலிருந்து சதி பண்றவங்க உண்டு, துரோகம் பண்றவங்க உண்டு. எல்லா மனிதர்கள் நடுவில் தான் நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. அட கர்த்தருடைய அழகான வார்த்தை, ஒருவனும் 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 உனக்கு முன்பாக நிற்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது மந்திரவாதத்தின் மேல் மந்திரவாதம் உனக்கு செய்து ஆவிகளை ஏவி விட்டு குடும்பத்தை தொல்லப்படுத்தி கொண்டு இருக்கலாம், ஆனா அது நிலைக்காது, அது நிக்காது. ஒரு அல்லேலூயா. வேணுமனே ஆட்களை தூண்டி விட்டு பல தீமைகளை செய்து உனக்கு கெட்ட பேர் உண்டாக்கி உன்னுடைய நன்மைகளை கெடுத்து உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து உனக்கு ரொம்ப தீமை செய்கிற மனிதர்களாய் இருக்கலாம், ஆனால் அவன் நிக்க மாட்டான். அல்லேலூயா. அவர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வாக்கு நம்முடைய தலைகளின் மேல் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தம் என்பது சாதா காரியம் அல்ல. தேவன் ஒன்றை சொன்னார் என்றால், அதை எழுதி வைத்தார் என்றால், அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அது நமக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்த போல உன்னோடும் இருப்பேன், ஒருவனும் உன் முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதிருங்கள், கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருவோன் ஓடுவான் ஏழு வழி, ஒரு வழியாய் வருவோம் ஓடுவான் ஏழு வழி, உனக்கு எதிர் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, உனக்கு எதிர் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது.
தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. அல்லேலூயா. மூன்றாவதாக, திடன்கொள் ஆலயத்தை கட்டுவாய், திடன்கொள் ஆலயத்தை கட்டுவாய். தாவீது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது, ஒன்று நாளாகமம் 28:20, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். மகனே, இந்த ஆலயத்தின் பணியை நீ கட்டி தீர்க்க மட்டும் அவர் உன்னோடு இருப்பார், விலக மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த பணி கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அற்புதங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்வார். நீங்கள் சிலர் கர்த்தர் உங்களுக்கு தந்த வருமானத்தின் ஒரு பகுதியை கொடுத்து சில இடங்களில் மிஷனரி ஊழியத்திலே ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் கிராமங்களிலே ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காரியம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை கொண்டு கட்ட நினைத்ததை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. சில போதகர்கள் ஊழியர்கள் இந்த வார்த்தையை கேட்க நேரிடலாம், என் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தேன், அரசு தடை விதித்து விட்டது, சில மதவாதிகள் எதிர்த்து விட்டார்கள், அல்லது கையில் காசு இல்லை கட்டி முடிக்கிறதுக்கு, வித்தியாசமான சூழ்நிலை, உள்ளே இருக்கிற மக்கள் ஒத்துழைக்கல என்றெல்லாம் சொல்லி ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து பாதியிலே திணறி கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் நல்ல வாக்கை தந்திருக்கிறார். சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை நமக்கும் சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தொடங்கினதை கட்டி முடிக்க கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகாய் 2:4 நான் முதல்ல வாசித்தேன், செருபாபேலே திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், தேசத்து ஜனங்களே திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தின் வேலையை குறித்து தான் கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆகவே இந்த ஆலயத்தை கட்டும் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நினைப்பூட்டுகிறேன், 1 நாளாகமம் 28:10, இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன்கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது சாலமோனிடத்திலே தொடர்ந்து பேசும் பொழுது, மகனே, அலங்காரமான ஒரு ஆலயத்தை, விலையேறப்பெற்ற பொருட்களால் ஒரு ஆலயத்தை கட்டி முடி என்று அல்ல, அதை பரிசுத்த ஸ்தலமாக கட்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலமாய் கட்டினால்தான் கர்த்தர் அங்கே வந்து வாசம் பண்ணுவார், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். ஆகவே என் மகனே சாலமோன், பிரமாண்டமான ஆலயத்தை கட்டுவதற்கு என்று அல்ல, பரிசுத்த ஸ்தலமாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ திடன் கொண்டு அதை நடப்பி. கர்த்தருடைய ஊழியத்தை கட்டும் பொழுது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த சபையாய், விசுவாசம் நிறைந்த சபையாய், வசன அறிவு நிறைந்த சபையாய், தெய்வ வெளிப்பாடு உள்ள சபையாய், ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்த சபையாய், அற்புத அடையாளங்கள் நடக்கிற சபையாய், ஆவியின் வரங்கள் வெளிப்படுகிற சபையாய், தேவ மகிமை வெளிப்படுகிற சபையாய் சபைகள் கட்டி எழுப்பப்படணும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்குத்தான் உன்னை அழைத்தேன், உன்னை அபிஷேகித்தேன், உன்னை ஊழியக்காரனா ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ தைரியமாய் திடன் கொண்டு அதை செய். அல்லேலூயா. சில மக்கள் சில உபதேச காரியங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார், கீழ்ப்படிய மாட்டார்கள்,
சில நல்ல பரிசுத்தத்துக்கு எதுவான காரியத்தை சொன்னா அவள் முரண்படுவார்கள். அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, நீ துடன் கொண்டு எழுந்து வேலை நடப்பி. அல்லேலூயா. நீ ஏதோ ஆலயத்தை கட்டுறதுக்கு அல்ல மகனே, ஊழியம் ஏதோ ஊழியம் செய்கிறதற்கு அல்ல மகளே, பரிசுத்த ஸ்தலமாக கட்டுவதற்கு. அல்லேலூயா. அப்பதான் அங்க தேவ மகிமை இறங்கும், தேவ அங்கீகாரம் அங்கே உண்டாகும். அல்லேலூயா. எஸ்ரா போதனை எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஜனங்கள் வேறுபாடு நஷ்டப்பட்டு கிடக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட உட்கார்ந்திருந்தான். அப்போ அந்த இஸ்ரவேலின் மூப்பர் அவன்ட்ட சொன்னாங்க, நீர் ஏன் இப்படி இருக்கிறீர், நீ திடன் கொண்டு எழும்பி காரியத்தை நடப்பியும், நாங்கள் உம்மோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு வேறுபாட்டின் சத்தியத்திலே சபையை கட்டி எழுப்புகிற காரியத்திலே கர்த்தருடைய மக்களுடைய கரம் அதில் இருக்க வேண்டும். எதை விட்டு விலக என்று பைபிள் சொல்லுதோ அதை தேவ மக்கள் விட்டு விலகியே ஆகணும். அதற்கான உபதேசங்கள் கொடுக்கப்படும் பொழுது அதை உங்களுக்குரியதா எடுத்துக்கொண்டு அந்த காரியத்திலே திருந்தணும். நீ விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகினால் கர்த்தர் உன்னை விட்டு விலகாமல் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகாவிட்டால் கர்த்தர் விரும்பினாலும் உன்னோடு கூட அவரால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் பிரியமில்லாத ஒன்ன நீங்க கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படிங்க உங்களுக்கு உங்களோடு கூட இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க, நீங்களே செய்வீங்களா? உங்களுக்கு பிரியமில்லாத ஒன்ன வேணும்னே உங்க பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த பிள்ளையோட நீங்க எப்படி ஒன்னா இருக்க முடியும்? முடியாதல்லவா. அப்போ இந்த பரலோகத்தின் தகப்பன் அவரு பிடிக்காத அத்தனையும் நீ உன் வீட்டில் செய்து, உன் காரியங்கள் அத்தனையிலும் அவரு பிடிக்காத செய்து எரிச்சல் ஊட்டிக்கிட்டு அப்புறம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் பாட்டு பாடுனா இருப்பாரா? இருக்க முடியுமா? அதனால இன்றைக்கு நீ பரிசுத்த ஸ்தலமாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. தேவனதிலே மகிமைப்பட விரும்புகிறார். குடும்பத்தை பரிசுத்த ஸ்தலமாய் கட்டி எழுப்பு, கர்த்தர் அதிலே மகிமைப்பட விரும்புகிறார். சபை ஊழியத்தை பரிசுத்த ஸ்தலமாக கட்டி எழுப்பணும், அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த வைராக்கியம், இந்த ஒரு வாஞ்சை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ கட்டாயம் அவர் உங்களை விடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நான்காவதாக, திடன்கொள் தேவைகள் சந்திக்கப்படும். திடன்கொள் தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எபிரேயர் 13:4-6 மட்டும். எபிரேயர் 13. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. பண ஆசை வேண்டாம், உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அது இல்லையே இது இல்லையே என்று கர்த்தர் விரும்பாத வழிகளில் சென்று அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டாம். கர்த்தர் வைத்த வழியிலே ஆசீர்வாதம் வரும். நேர்மையாய் உழைத்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருடைய கிருபையிலே சார்ந்து வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். அது போதும். கர்த்தர் வர 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 மிக மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்கள் செய்வது போல வசனத்தை விட்டு விலகி நீதி நேர்மை இல்லாமல் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, அது நிற்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அந்த ஐஸ்வர்யத்தோடு வேதனை அதிகமாய் பெருகும். ஆகையினாலே இங்கே அழகாக சொல்லியிருக்கு, குறிப்பாய் விவாக விஷயத்தை பற்றி சொல்றார். பண ஆசை இல்லாதவளாய் நடந்து கொள்ளுங்கள். ஸ்திரீதனம், வரதட்சணை என்று சொல்லுகிற டவுரி, மனுஷன் பணப்பரிமாற்றத்துக்காக உண்டாக்கி வச்ச சிஸ்டம், அதை தேவ மக்கள் 100 விட்டு தள்ளுங்கள். அல்லேலூயா. கல்யாணம் என்று வரும்பொழுது ஒரு ஆம்பிள்ள பிள்ளைய உங்களுக்கு கிருபையாய் தந்தாரா, அதை வச்சு பிசினஸ் ஆக்காதீங்க. அவனை வச்சு எவ்வளவு பணம் கறக்கலாம் நினைக்காதீங்க. பொண்ணு வீட்டுல இருந்து பணம் கறக்கிற நிலைமைய வேண்டாம். அப்படி ஒரு கல்யாணம் நடத்தாண்டாம். உறுதியாயிருங்கள்,
தைரியமா இருந்து நம்ம பணாச இல்லாம நடந்தோம்னா தைரியமா இருந்து அவர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அல்லேலூயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அல்லேலூயா ஆகவே கல்யாணத்துல மட்டுமல்ல எந்த காரியத்திலும் நம்ம ரொம்ப நீதி நேர்மையா இருக்கணும் அடுத்தவன் காசு ஒரு காசு கூட எக்ஸ்ட்ராவா நம்ம கையில நின்றவே கூடாது அல்லேலூயா நம்ம காசு வேணா கொஞ்சம் அடுத்த ஆள் கையில நிக்கட்டும் அதனால நமக்கு தீமை கிடையாது அது நமக்கு தேவ ஆசீர்வாதம் தான் வரும் அல்லேலூயா அடுத்த ஆளுடையது நம்ம கையில இருந்தால் அது என்றைக்குமே நமக்கு கஷ்டம்தான் வேண்டவே வேண்டாம் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற சாட்சியில நாம நிக்கணும் அல்லேலூயா ஒரு கள்ள தராசு கலப்படம் வித்தியாசமான முறைகளை கையாண்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது இன்னைக்கு அதானே பெருகிடுச்சு நாட்டில் எதையுமே நம்ப முடியலையே எல்லாம் போலியும் கலப்படமும் எல்லாம் பிசினஸ் மோட்டிவுமா இருக்கிறது மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார் மருந்துல கூட கலப்படம் ஆகாரத்தில் கலப்படம் எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு மனிதநேயம் இல்லாத பரிதாபகரமான நிலையிலே நாம் அந்த காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் ஆனா நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லேலூயா நீ தைரியம் கொண்டு நீ தைரியம் கொண்டு நீ கர்த்தர் எனக்கு சகாயர் சகாயர்னா என்ன ஹீ இஸ் மை ஹெல்பர் கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் அவரே என் சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அல்லேலூயா இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க அல்லேலூயா அப்படி ஒரு வைராக்கியம் எடுங்க இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க யார் கையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்பா கிட்ட தான் கரம் நீட்டுவேன் அல்லேலூயா எங்க இருந்தாவது ஏதாவது பெற்று வாழணும்னு நினைக்க மாட்டேன் அப்பா எனக்கு வச்சிருக்கிறது ஜோதிகளின் பிதாவானவர் பரத்திலே உருவாக்கி வச்சிருக்கிறத ஏற்ற ஏற்ற காலத்துல அங்கிருந்து எனக்கு இறங்கி வரும்படி செய்வார் அல்லேலூயா அது போதும் ஐயா அதுக்காக காத்திருப்பேன் அதுக்காக ஆண்டவட்ட திரும்ப 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 கேட்பேன் வெக்கமே கிடையாது ஆண்டவட்ட கேட்க ஆனா அது தாமதமாகும் பொழுது மனுஷன் போய் நிக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட தான் மறுபடி வருவேன் என்று இன்றைக்கு ஒரு விசுவாச தீர்மானம் தேவ மக்கள் எடுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவார் அல்லேலூயா 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 ஆகவே இந்த நான்கு வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வார்த்தையை நமக்கு சொந்தப்படுத்துவோம் அந்த வார்த்தையினாலே நீ திடன் கொண்டு உன் வேலையை நிறைவேற்றுவாய் அல்லேலூயா அந்த வார்த்தையினாலே நீ திடன் கொண்டு வாழும் பொழுது ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை அந்த வார்த்தையினால் நீ திடன் கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது ஆலயத்தை கட்டுவாய் ஊழியத்தை மகிமையாய் கட்டுவாய் அல்லேலூயா அந்த வார்த்தையிலே நீ திடன் கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கிரியைகள் நடக்கும் நிறைய பேர் நிறைய மெசேஜ் கேட்குறீங்க காதில் கேட்டு அந்த காதில் விடுறீங்க எத்தனை பேர் அதை உள்ளத்தில் எடுத்து விசுவாசிக்கிறீங்களோ அதை வாயினால் அறிக்கை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது சொந்தமாக மாறுகிறது அல்லேலூயா இப்பொழுது அறிக்கை பண்ணுகிற நேரம் அறிக்கை பண்ணுகிற நேரம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இந்த வார்த்தையை சொல்லுங்க இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை எல்லாரும் வாய் திறந்து சத்தமாக உண்மையாய் ஊக்கமாய்
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகும் இயேசுவே உங்க வார்த்தையை புசிக்கிறோம் உங்க வார்த்தையை ருசிக்கிறோம் உங்க வார்த்தையை உள்ளத்திலே பதிக்கிறோம் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை எங்கள் பணி நிறைவேறும் எங்களுக்கு எதிர்த்து ஒருவனும் நிற்க போகிறது இல்லை நாங்கள் உமது ஆலயத்தை கட்டுவோம் உமது ஊழியத்தை மகிமையாய் கட்டுவோம் ஆமே நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் தேவன் எனக்கு சகாய அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உறுதியாய் இருப்போம் விசுவாசத்தில் நிற்போம் ஓ ஹல்லேலூயா உள்ள பாபா ரக்கா பாஷந்துனா தீனா ஹல்ல பக்கமௌரி அந்தலா ஆமே ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவர் இன்று வசனத்தின்படி ஒரு புதுபலனை தரும்படியாக நம்மை தொடப்படுத்தும்படியாய் நம்மை பலப்படுத்தும்படியாய் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே நீ திடன்கொள் ஆகவே நீ திடன்கொள் ஆமே உனக்கு நியமித்த பணியை செய்து முடிப்பாய் அதை பற்றி பயப்படாதே உன் மனதிலே பலவித சிந்தைகளால் அலைக்கழிக்கப்படாதே கர்த்தர் தானே அந்த பணியை உனக்கு தந்தார் நீ கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அதை செய்து முடிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் மனதை ஆமீன் பல சஞ்சலங்களால் பல சிந்தைகளால் குழப்பாதிருங்கள் திட்ட மனதாயிரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதே பெரிய கோலியாத்தை கண்டு கூட அந்த தாவீது பயப்படலையே சவுலுடைய மனசு ஆமீன் வலிவி போச்சு சவுலுடைய மனசு படபடக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் சின்ன தாவீது திட்ட மனதாய் இருந்தான் பெரிய உருவத்தை பார்த்து பயப்படல அவன் எனக்கு முன்பாய் நிற்க மாட்டான் கோலியாத் எனக்கு முன்பாய் நிற்க மாட்டான் விருத்த சேதனம் இல்லாதவன் எனக்கு முன்பாய் நிற்க மாட்டான் துன்மார்க்கன் நீதிமானுக்கு முன்பாய் நிற்க மாட்டான் உன்னை எதிர்ப்பவன் விழுந்து விடுவான் உன்னை எதிர்ப்பவன் ஓடி போவான் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவான் நீ பயப்படாத அவன் ஒரு வழியா வரும் பொழுது அவன் ஏழு வழியா ஓடுகிறத நீ ஆவியில பாருலியாத் கம்பீரிப்பதை நினைக்காத கோலியாத் மல்லாக்க விழுந்து கிடக்கிறத பார் கமந்து விழுந்து கிடக்கிறத பார் சேனைகளை நினைத்து பயப்படாதே அவர்கள் ஒருவருக்கு ஒரு வெட்டி அழிவார்கள் நீ சமாதானத்தோடு யுத்தத்தை ஜெயிப்பாய் கூட்டணி வச்சிட்டானா நாலு பேர் கை கோர்த்துட்டானா ஒன்னும் உன்னை அசைக்க போகிறது இல்லை நீ ஏன் பயப்படுகிறாய் மகளே நீ ஏன் பயப்படுகிறாய் மகனே அவன் வார்த்தைக்கு நீ பயப்படாத அவன் கோழு சொல்லலாம் குசு குசுக்கலாம் முறுமுறுக்கலாம் உனக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம் ஆனால் கர்த்தர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர் உன் பெயரை காக்க அவரால் முடியும் அவனால கெடுக்க முடியாது கர்த்தர் அந்த எதிர்ப்புகளை ஒன்றும் இல்லாமல் ஓடும்படி செய்வார் அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஒரு போதும் அவன் ஜெயம் எடுக்க மாட்டான் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தம்பி எங்க போச்சு உன் தைரியம் கொஞ்ச காலமா நீ குழம்பி கொண்டு இருக்கிறாய் தம்பி வாலிபத்தில் ஏன் இப்படி திணறுகிற ஏன் இப்படி பயப்படுகிற வாலிபத்தின் பலத்தில் நிக்க முடியாதப்பா கர்த்தர் மேல் சார்ந்துகொள் கர்த்தரை உன் பலனாக கொள் ஆமே நீ ஜெயம் எடுப்பாய் இந்த தத்தளிப்பு மாறும் இந்த போராட்டம் உன்னை சேதப்படுத்தாது நீ கர்த்தருக்காக எழும்புவாய் ஒரு அல்லாபா சந்துனா ரிகதல கபர் அபு கபர் சந்துனா ரியாலபா ஓ க்ளோரி டு காட் ஆலயத்தை கட்டுவோ ஆலயத்தை கட்ட திடன் கொள்ளுங்கள் ஆலயத்தை கட்ட திடன் கொள்ளுங்கள் செருபாபேலே திடன் கொள் யோசுவாவே திடன் கொள் தேசத்தின் ஜனங்களே சபையின் மக்களே திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் பரிசுத்த ஸ்தலமாக ஊழியத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஆமீன் திடன் கொள்ளுங்கள் மனுஷனுக்காக மனுஷ அன்புக்காக பணத்துக்காக புகழுக்காக நாலு பேர் நல்லவன் சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்காக ஊழியம் செய்ய வேண்டாம் இயேசுவின் வாயினாலே சாட்சி பெறணும் இயேசுவின் கையினாலே கிரீடம் சூட்டப்படணும் அது
அதுக்காகத்தான் ஊழியம் செய்யணும். Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. தேவ மக்களுடைய உள்ளங்களிலிருந்து பண ஆசை என்கிறது முச்சடி வேரோடு புட்டுங்கி எரியப்படுவதாக. பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை போன்ற எல்லா முச்சடிகளும் வேரோடு புட்டுங்கி எரியப்படுவதாக. Glory to God. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஆமே. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் என் தேவைகள் அனைத்தையும் இப்பொழுதே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார், பரத்திலே உருவாக்கி வைத்து விட்டார். கரெக்ட் டேட்ல, கரெக்ட் டைம்ல என்னிடத்தில் இறங்கி வர பண்ணுவார், என்னிடத்தில் இறங்கி வர பண்ணுவார். Glory, thank you Jesus. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ திடன்கொள் என்று சொன்ன தெய்வமே, ஸ்தோத்திரம். பிதாவே, உங்க வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருங்க. நாங்களும் அதே விசுவாச சிந்தையில் திடன் கொண்டு நின்று ஜெயம் எடுக்க எங்களை வழி நடத்துங்க. தவறுகள், குறைகள் மாறட்டும், மாறிக்கொண்டே இருக்கட்டும். வெற்றியும் விடுதலையும் இயேசுவின் சமூகத்தில் ஜெயமும் உண்டாய்கொண்டே இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தனி நபர்கள், குடும்பங்கள், ஆமேன், அவள் ஈடுபட்டிருக்கிற காரியங்கள், தேவனுடைய சபையின் ஊழியங்கள், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். தேசத்திலே அற்புதங்கள், பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து பரிசுத்த பந்தி ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.